There's a race against time as we struggle for independence. உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று பெரிய வெள்ளிக்கிழமையை அனுஷ்டிக்கின்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த தினமே பெரிய வெள்ளிக்கிழமையாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த தினத்தை மனித குலத்தை பாவங்களிலிருந்து விடுவிக்கும் ஒரு வரலாற்று ரீதியான நிகழ்வாக கருதி கிறிஸ்தவர்கள் பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தை அனுஷ்டிக்கின்றனர். இன்று பெரிய வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள தேவாலயங்களில் விசேட ஆராதனைகள் இடம்பெறுகின்றன. சகவாழ்வும் சமாதானமும் இம்முறை பெரிய வெள்ளிக்கிழமை திருநாளின் துணைப்பொருளாகும். இயேசுநாதர் சிலுவையில் உயிர் நீத்ததை நினைவு கூறும் பாஸ்க காட்சி வழிபாடுகள் ஜாயல கபலா கந்தையில் 1859 ஆண்டு முதல் தடவையாக இடம்பெற்றிருந்தன. இன்று 150 வருடங்களுக்கு பின்னர் அந்த வைபவம் இடம்பெறுகின்றது. அதிமேற்றிராணியார் அதிவணக்கத்திற்குரிய ஆஸ்வல் கோமிஸ் அவர்கள் தலைமையில் இந்த விசேட ஆராதனை இடம்பெற்றது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதையும் அவர் உயிர் தழுதலையும் சித்தரிக்கும் விசேட நாடகம் ஒன்றும் அரங்கேற்றப்பட்டது. தெற்கு கடுகதி வீதி போக்குவரத்து திட்டத்தின் கீழ் கொட்டாவை தொடக்கம் தொடங்குட வரையான நிர்மாணப் பணிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் அனுர பிரியதர்சன் யாப்பா இதனை தெரிவித்தார். விலை அதிகரிப்பிற்கு அமைய ஒப்பந்த பணத்தை ஒதுக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தார். கொட்டாவையிலிருந்து மாத்தரை தொடங்கும் வரை இந்த கடுகதி வீதி நிர்மாணிக்கப்படும். இதன் நீளம் 126 கிலோமீட்டர்களாகும். 2011 ஆண்டு இதன் பணிகள் பூர்த்தியடையும். இலங்கை மாலுமிகளுக்கு பெல்ஜியத்தில் கப்பல் போக்குவரத்து துறையில் வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்திருப்பதாக அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா தெரிவித்துள்ளார். அமைச்சர் சமல் ராஜபக்சே இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்தார். இலங்கை பெல்ஜியம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் மாலுமிகளுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களை இரு நாடுகளும் அங்கீகரிக்கும். இலங்கை அரசின் தேசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு லிபியா 50 கோடி டாலர்களை நிதியுதவியாக வழங்கியுள்ளது. லிபிய தலைவர் கர்னல் முகமது கடாஃபிக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையிலான இணக்கப்பாட்டை அடுத்து இந்த உதவி கிடைத்துள்ளது. கடாஃபிக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையில் இன்று நடைபெற்ற விசேட பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த உடன்பாடு காணப்பட்டது. லிபிய அரசின் நிதியுதவியுடன் ஹம்பாந்தோட்டை சர்வதேச விமான நிலையம் நிர்மாணிக்கப்படவுள்ளது. மனிதாபிமான நடவடிக்கைகள் ஊடாக வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான அரசின் நடவடிக்கைகளை லிபிய தலைவர் பாராட்டியுள்ளார். அந்த பிரதேசங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நிதியுதவி வழங்கவும் அவர் உடன்பட்டுள்ளார். இலங்கையில் கடுகதி வீதிகள் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கும் லிபிய அரசு ஒத்துழைப்பு வழங்கும். லிபிய வர்த்தக குழுவினரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவை சந்தித்தனர். இலங்கையில் முதலீட்டு வாய்ப்பு தொடர்பாக ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்துரைத்தார். கர்னல் கடாஃபியுடன் நடைபெற்ற இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையை அடுத்து ஜனாதிபதி விசேட விமானத்தில் ட்ரிபோலி நகருக்கு விஜயம் செய்தார். அந்நாட்டின் சுகாதார அமைச்சரையும் சந்தித்து ஜனாதிபதி கலந்துரையாடியதுடன் அங்கு பெரும் வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து வர்த்தக சபை பிரதானிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பும் இடம்பெற்றது. ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வர்த்தக தொழில்நுட்பத்துறையில் தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வதும் இதன் நோக்கமாகும். இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இதற்கான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டனர். வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகலாகம, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் மற்றும் மத்திய மாகாண முதலமைச்சர் ஆகியோரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டார்கள். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தல் சம்பந்தமான இரண்டு ஒப்பந்தங்களும் நேற்று கைச்சாத்திடப்பட்டன. பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் தொழில்நுட்ப துறைகள் சம்பந்தமாக ஒருங்கிணைந்த ஆணைக்குழு ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது.
இரு நாடுகளினதும் வெளிவிவகார அமைச்சர்கள் இதில் கைச்சாத்திட்டார்கள். வர்த்தகம் தொலைத்தொடர்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்குடன் இந்த ஆணைக்குழுக்கள் ஏற்படுத்தப்படும். பயங்கரவாதிகள் சர்வதேச சமூகத்தினரின் கோரிக்கையை பொருட்படுத்தாமல் மக்களை மனித கடயங்களாக தடுத்து வைத்திருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பேங்கி மூனுக்கு அறிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கு நேரடியாக புலிகளே பதில் கூற வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். லிபியாவுக்கான விஜயத்தின்போது ஜனாதிபதி தொலைபேசி மூலம் பேங்கி மூனை தொடர்பு கொண்டு வடக்கின் நிலைமைகளை விவரித்தார். சர்வதேச சட்டங்களுக்கு அமைய பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அரசு பூரண அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. எனவே பொதுமக்களை விடுவிக்குமாறு புலிகள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அரசுடன் இணைந்து செயல்பட பேங்கி மூன் உறுதியளித்துள்ளார். புதுக்குடியிருப்பு பாதுகாப்பு வலயத்தையும் புதுமாத்தளன் யுத்தசூனிய வலயத்துக்கு அருகிலுள்ள களப்பில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் மணல் அணையையும் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். பாதுகாப்பு படையினர் யுத்தசூனிய வலயத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வன்னி யுத்த களத்திலிருந்து ரூபவாகினியைச் சேர்ந்த சமன்குமார ராமவிக்ரம அறிவித்துள்ளார். புதுமாத்தளன் யுத்தசூனிய வளையத்தில் எல்டிடியின் பணைய கைதிகளாக உள்ள பொதுமக்கள் புதுக்குடியிருப்பு ராணுவ பாதுகாப்பு வளையத்தில் படையினர் நிலை கொண்டுள்ள வாயில்களை கண்டுபிடிப்பதற்கு வசதியாக பல இடங்களில் ஒலிபெருக்கிகள் மூலம் தொடர்ச்சியாக பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. இதன் ஊடாக சாதாரண பொதுமக்கள் அரச கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு வரக்கூடியதாக உள்ளது. அத்துடன் சாதாரண பொதுமக்களை ராணுவ பாதுகாப்பை நாடி வருமாறு தொடர்ச்சியாக சகோதரத்துவ உணர்வுடன் அழைப்பு விடுவிக்கப்பட்டு வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆற்றால் செல்லும் போது தாற்பம் இல்லாத பகுதியால் செல்லுமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதேவேளையில் ராணுவத்தின் 58வது படைப்பிரிவினர் புதுக்குடியிருப்பு பாதுகாப்பு வளையத்திற்கும் புதுமாத்தளனுக்கும் இடையில் அமைந்துள்ள களப்பு பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் மணல் அணையையும் கைப்பற்றியுள்ளனர். பாதுகாப்பு படையினர் யுத்த சூனிய வளையத்தில் புகையினப்பு சந்திக்கு மிக அருகாமையில் உள்ளனர். இது சம்பந்தமாக பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், நேற்றிரவு நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் கணிசமான அளவு நிலப்பகுதியை எம்மால் கைப்பற்ற முடிந்துள்ளது. இன்று நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 1000க்கும் அதிகமான பொதுமக்கள் யுத்த சூனிய வளையத்திலிருந்து எமது கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு வந்துள்ளனர். உலகில் மிக அதிக எண்ணிக்கையான பணைய கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கை வன்னி புதுக்குடியிருப்புக்கும் புதுமாத்தளன் பிரதேசத்திற்கும் இடையில் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. உலகில் எந்த ஒரு நாடோ எந்த ஒரு ராணுவமோ இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ளவில்லை. இந்த நடவடிக்கையின் போது இலங்கை அரசாங்கமும் இலங்கை பாதுகாப்பு படையினரும் புதிய நுட்ப முறைகளை கையாண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மெவெனி அபியோகேகட மூனதீன வவுனியா பத்தினி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா நேற்று முடிவடைந்தது. நாட்டில் சமாதானம் அமைதி ஆகியன வேண்டி பிரார்த்திக்கும் வகையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பத்தினி அம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் கடந்த 31ஆம் தேதி ஆரம்பமானது. நேற்று நடைபெற்ற தேர் திருவிழாவில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டார்கள். வடபகுதி மக்கள் யுத்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டிருந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு மத வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு தற்போது ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இயற்கை வளமான யானைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மீள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக மக்களின் ஒத்துழைப்பை பெற சூழல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது.
உள்நாட்டு கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்துள்ள யானைகள் நாட்டுக்குரிய வளங்களாக உள்ளன. ஆசிய கண்டத்தில் தரையில் வாழும் ராட்சத மிருகமும் இதுவாகும். யானைகள் பொதுவாக 60 வயது வரை வாழும். இலங்கையில் சுமார் 5600 தொடக்கம் 7000 யானைகள் இருப்பதாக கணிப்பிடப்பட்டுள்ளன. பலதரப்பட்ட காரணங்களால் யானைகள் தமது இருப்பிடங்களை இழந்து வருகின்றன. இது சம்பந்தமாக எமது நிருபர் தகவல் தருகையில், யானைகளை பாதுகாத்து பராமரிக்க மக்களின் உதவிகளும் தேவைப்படுகின்றன. யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதல்களையும் இதன் மூலம் தடுத்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். யானைகளை பாதுகாக்க சூழல் அமைச்சு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதற்கான திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக தகவல் சேகரிப்பு மையமும் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. அங்கு யானைகள் தொடர்பான தகவல்களை